ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். கல்பனா, தேர்தல் மாமா எங்க இருக்காருன்னு தெரியுமா? எல்லாரும் நேரத்துக்கு வந்துட்டாங்க. அதோ அங்க பாருங்க, அவர் முன்னால இருக்க சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமா, இன்ன இந்த ஸ்வீட் பாக்ஸோட நீங்க எங்க போறீங்க? ஆமா கல்பனா, ஸ்வீட் பாக்ஸ் ஒரு காரணமா தான் வச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் போய் தேர்தல் மாமாவை வாழ்த்தலாம், வா போலாம். மாமா இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. அட லட்டு, என்னமா விசேஷம்? உங்களுக்கும் அத்தைக்கும் திருமண வாழ்த்துக்கள். ஓ நன்றி நன்றி நன்றி. நண்பர்களே, இன்று ஒவ்வொரு இந்திய வாக்காளரும் இனிப்பு சாப்பிட வேண்டிய நாள். நீங்களும் சாப்பிடுங்க. இந்த நாளை தேசிய வாக்காளர் தினமா தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இன்னொரு இனிப்பு சாப்பிடலாமே. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் நம் அனைவருக்கும் முக்கிய தகவல்கள் கொடுக்கிறாரு. 25 ஜனவரி 2023 को 25 ஜனவரி 2023 தேசிய வாக்காளர் தினம். இந்தியாவோட ஒவ்வொரு குடிமகனுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்திய தேர்தல் ஆணையம் 1950 ஜனவரி 25 நிறுவப்பட்டது. வாக்காளர்கள் ஜனநாயகத்தோட வேர்கள். இந்த காரணத்தால தேர்தல் ஆணையம் தன்னோட நிறுவனனால வாக்காளர்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கு. நம்ம வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து முழு உற்சாகத்தோட பங்கெடுத்துக்கிட்டு நாட்டில் சுதந்திரமான வெளிப்படையான நியாயமான தேர்தல் நடத்துறதுல உங்களால இயன்ற பங்களிப்பை அளித்து வர்றதுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். தேசிய வாக்காளர் தினத்துல நாம் இளைய எதிர்கால வாக்காளர்கள் மேல கவனம் செலுத்துறோம். இளைஞர் வலிமை, புதுமை, கற்பனை திறன் போன்றவை இருக்கு. புதிய வகையில சமுதாயத்துக்கு அளிக்க நிறைய இருக்கு. என்னுடைய இளைய நண்பர்களே, வாக்களிப்பது என்பது ஒரு சிறப்பான அனுபவம். ஆகையால இந்த வருஷம் தேசிய வாக்காளர் தினத்தோட கருப்பொருள் வாக்களிப்பது போல எதுவும் இல்லை. நான் உறுதியா வாக்களிப்பேன். வாங்க, நாட்டில் சுதந்திரமான, நியாயமான, அமைதியான தேர்தல் ஜனநாயக கலாச்சாரத்தை பாதுகாக்க உறுதி எடுப்போம். ஜனநாயக கடமைய தவறாம நிறைவேற்றலாம். இந்தியாவில் வெளிப்படையான தேர்தலுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது இந்த நாள்ல தான். சுதந்திரமான தேர்தல் பயணத்தின் சகாப்தம் இந்த நாள்ல தான் தொடங்கியது. 2011 முதல் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு வர்றோம். இந்த நாளை இன்று கொண்டாடுவதன் நோக்கம் நம் நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கைதான். மாமா, அதனாலதான் இந்த முறை புரோகிராம வெள்ளிக்கிழமைக்கு பதிலா இன்னைக்கு பிக்ஸ் பண்ணிருக்கீங்க போல. சரி சரி, கைய நீட்டாதீங்க. ஏற்கனவே 2 லட்டு சாப்பிட்டீங்க. அத்துக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரியா போச்சு. எனக்கு கொடுத்த இனிப்ப கணக்கு போடுறீங்களா? அதெல்லாம் சரி மாமா. வாக்காளர்களின் உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இனிப்பான லட்டு கிடைக்கும். ஒவ்வொரு இந்திய வாக்காளரும் இந்த உறுதிமொழிய அவசியம் தெரிஞ்சுக்கணும், தேவையும் கூட. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எல்லாருமே உறுதிமொழி எடுப்போம். இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஜனநாயகத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டு நமது நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்துவோம். ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றி மதம், இனம், ஜாதி, சமூகம், மொழி அல்லது ஏதேனும் தூண்டுதல் இல்லாமல் வாக்களிப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். நமது வாக்காளர்களிடையே குறிப்பா வரவிருக்கும் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க போகும் 18 வயதாகும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கையை ஊக்குவிக்கவும், இந்த தகவல் அவர்களை சென்றடையவும், தேர்தல் செயல்முறையில் அதிகமான மக்களை ஈடுபடுத்தவும் இந்த நாளை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். இந்திய ஜனநாயகத்தை வலுவா வச்சிருக்க நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மாமா நீங்க சொல்றதும் சரிதான். வாக்காளர்களோட வசதிக்காகவும்
தகவல்களுக்காகவும் தேர்தல் ஆணையம் எல்லா திட்டங்களையும் சிறப்பா செயல்படுத்திட்டு வர்றதை தெரிஞ்சுக்க முடியுது. அதனால எல்லாரும் இதுல கவனம் செலுத்தணும். நான் சொல்றது சரிதானே? ஆமா பாரதி. இளைஞர்கள் 18 வயசுலேயே வாக்காளர் அடையாள அட்டையை பெற்று முழு உற்சாகத்தோட தேர்தலில் பங்கு பெறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த முறை 10 லட்சம் புதிய இடங்கள்ல வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் முதல் முறையா வாக்காளர்களுக்கு எபிக் கார்டு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படுது. மாமா, என் தோழி நந்தினிக்கு 18 வயசு பூர்த்தி ஆகுது. அவங்க இப்ப ஒரு வாக்காளரா உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயகத்துல ஒரு பகுதியா இருக்க முடியுங்கிறதுனால உற்சாகமா இருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், நான் நந்தினி சுக்லா. நான் நந்தினி சுக்லா. நானும் என்னோட நண்பர்களும் ரொம்ப உற்சாகமா இருக்கோம். ஏன்னா நாங்க எல்லாரும் வாக்காளர்களா ஆயிருக்கோம். நாங்க உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயகத்துல முக்கிய பங்கு வகிக்கிறோம். அதாவது ஒரு வாக்காளரா நாம ஜனநாயக நாட்டுல வசிக்கிறதுனால அது நமக்கு வாக்களிக்கும் சக்தியை கொடுத்துருக்கு. நாம அந்த சக்திய சரியா பயன்படுத்தி நம்ம நாட்டை முன்னேற செய்யணும். தேங்க்யூ. ஜெயஹிந்த். பிரமாதம். இது போன்ற வாக்காளர்களின் பலத்தால் தனது உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நம் நாடு சுதந்திரமான ஒன்றுபட்ட ஜனநாயக தேசமாக உலகம் முழுவதும் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயம். வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கும் ஒரு நாட்டுக்கு இது ரொம்ப கம்பீரமான தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாட்டில் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் அந்தந்த பகுதிகளில் இருந்து வாக்காளர் தின வாழ்த்துக்களை பதிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. आदाब, मेरा नाम है तरन्नुम. मैं 21 साल की हूँ और लखनऊ शहर से हूँ. मुझे फख्र है अपने वोटर होने पर, जो कि हिंदुस्तान की जमहूरियत का सुतून है. मजे नाव शामराव गावकर, हाँ जान असा अभिमानी मतदार. नमस्कार, मोलका शर्मा दार्जिलिंग बाटा. मो आदित्य राया, उम्र 47 वर्ष. मो एक गर्वित मतदाता हूँ. भारतीय लोकतंत्र को स्तंभ. सलाम साथियों, मैं मोहम्मद आसिफ बारी किदवाई, मैं वोटर हूँ. আমি সম্মান দাস, আমি কলকাতার শ্যামবাজারে থাকি. আমি একজন গর্বিত ভোটার. সশ্রীকাল জি, মেরা নাম সরবজিত ঋষি হ্যাঁ, জলন্ধর পঞ্জাব দা বসনীক. মেনু এক প্রাউড ভোটার হোন দে. মেরা নাম ভনীতিন্দর কৌর হ্যায়, লুধিয়ানা পঞ্জাব দি বসনীক হ্যাঁ. মেনু ভারতীয় গণতন্ত্র দা পিলার হোন তে মান হ্যায়. നമസ്കാരം, ഞാനൊരു വീട്ടമ്മയാണ്. എന്റെ പേര് സുഷമ. എല്ലാ തിരഞ്ഞെടുപ്പിലും ഞാൻ വോട്ട് ചെയ്യാൻ പോകാറുണ്ട്. എന്റെ പേര് സജീവ്, വയസ്സ് 43, സ്ഥലം കഴക്കൂട്ടം. എല്ലാ തിരഞ്ഞെടുപ്പിലും ഞാൻ വോട്ട് ചെയ്യാറുണ്ട്. ഒരു വോട്ടർ എന്നുള്ള നിലയിൽ ഞാൻ ഏറെ അഭിമാനിക്കുന്നു. ജോഹാർ, ഇന്തോ റോസ്മേരി മുർമു, ഇന്തോ സാഹേബ്ഗഞ്ച് ജാർഖണ്ഡ് ഖോൻ കനൈ. മിത് വോട്ടർ ഹുയത്തെ അടിഗിങ് ഗൗരവോ കന. ഇന്തോ ദേവാനന്ദ്, മിത് വോട്ടർ ഹുയത്തെ അടിഗിങ് ഗൗരവോ കന. मैं तरन्नुम हूँ. मुझे फख्र है कि मैं हिंदुस्तानी जमहूरियत का सुतून हूँ. जय झूलेलाल. मां आया पूजा चंदवानी, मां जयपुर जी रहाकू आया. भारत जी लोकतंत्र जी थंब जी, मां फख्रदार वोटर आया. मां मनोज कुमार भोजवानी, मां फख्रदार वोटर आया. मेरा नाम भानवी शर्मा है. मैं 27 बरें दियां ते जम्मू दे राजपुरा मंगोत्रियां इलाके दी रौने आली हां. एक मतदाता दे तौर पर भारतीय लोकतंत्र दा थम होने पर मिगी मता मान. कुबले ना तो वनशन कुपा सुचियांग वेवो मनो उन्नोंग था वोट वेवो मनो उच्रोट यों का संचार पैजबा इंडिया. सलाम, आंगा थिंग बर्ट आर्मराक, आंगा बिल्सी खोग्रिक नियोंगा, आरो आंगा वेस्ट कारो हिल्स चूरा मेघालया नियोंगा. आंगा इंडिया सोंग डेमोक्रेसी नि फंगचाका नि ख्रोंग उंगेन बा सक्सा वोटर उंगे रासोंग गनांगा नि गोमना. कुबले ngade irema grace karluki bat ngade na shlong meghalaya ngasngo sarong banlong ka nongthep vote bat ngade ka paya jong ka sinchar pat ba ha india. assalam alaikum, bachus irshad khan bargain zuluk rozan wal michawas 27 wari voter asnas pet chume naz tikaze bachus hindustan jamhuriyatuk ak tham. اسلام علیکم, بچس رضیا مٹن انت ناگچ روزن واجن, بچس 33 ورش ووٹر آسنس پچھو ناز میں تکیز بچس ہندوستانی جمہوریت حصہ دار. இதெல்லாம் கேக்குறப்போ இது நம்ம இதயங்களை நறுமணத்தால நிரப்பி இருக்கு மாமா.
இதுதான் நம்ம நாட்டோட மதிப்புமிக்க ஜனநாயகத்தோட சக்தின்னு சொல்லுவேன். நேயர்களே, இப்போ பிரபல நடிகர் பங்கஜ் திரிபாதி அவர்கள் தேசிய வாக்காளர் தினத்துல வாழ்த்து தெரிவிக்க நம்மோட இணைகிறார். நமஸ்கார் தோஸ்தோ. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பங்கஜ் திரிபாதியின் அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களோட இந்த வாக்காளர் ஜங்ஷன்ல வந்திருக்கேன். தேசிய வாக்காளர் தினம் கூடவே குடியரசு திருநாள் ரொம்ப முக்கியமான நாட்கள். உறுதி ஏற்கும் மற்றும் அதனை நிறைவேற்றும் திருநாட்கள். வாக்களிப்பின் முக்கியத்துவம், ஜனநாயகத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள வாய்ப்பு தரும் நாட்கள். நாட்டோட வளர்ச்சியில நம்ம பங்க மதிப்பிடுற நாள். வாங்க நாம ஒண்ணு கூடி உறுதி எடுத்துக்குவோம், வாக்களிக்கும் கடமையிலிருந்து தவறமாட்டோம். வாக்காளரா நாம நம்ம கடமையை மட்டும் செய்ய மாட்டோம், தொடர்ந்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவோம். ஜனநாயகத்துல பங்களிப்பு, வாக்களிக்கிறது நம் பொறுப்பு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நமஸ்கார். நம்ம பங்கஜ் திரிபாதி அவர்கள் போலவே நம்ம சகோதர சகோதரிகளும் ரொம்ப உற்சாகமா வாழ்த்துக்களை அனுப்புற விதம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட்டின் பல இடங்கள்ல இன்னைக்கு தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு, அதாவது 2023 தேசிய வாக்காளர் தினத்தோட தீம் என்னன்னா, நத்திங் லைக் ஓட்டிங், ஐ வில் ஓட் ஃபார் ஷியோர். அதாவது, வாக்களிப்பது போல் எதுவும் இல்லை, நான் உறுதியாக வாக்களிப்பேன். தேசிய வாக்காளர் தினம் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹு அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேசிய வாக்காளர் தினம் 2011 முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட நாளான 1950 ஜனவரி 25 குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இதன் நோக்கமானது வாக்காளர் பட்டியலில் இளம் வாக்காளர்களின் பெயர் பதிவை அதிகரித்தல் மற்றும் தேர்தல் நடைமுறைகளில் பங்கேற்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகும். இந்திய தேர்தல் ஆணையம் 6, 6A, 6B, 7, 8 போன்ற பல்வேறு படிவங்களை பயனர்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைத்துள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட படிவங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் eci.gov.in தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்திலும் elections.tn.gov.in கிடைக்கிறது. நிகழ்ச்சியில கேள்வி நேரம் வந்தாச்சு. கடந்த வார நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்வி, சி விஜில் வழியா அளிக்கப்பட்ட புகாரின் மீது எத்தனை நிமிடங்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்? இதுக்கு சரியான பதில் 100 நிமிடங்களுக்குள். சரியான பதில் எழுதி வெற்றி பெற்ற நேயர் பிரதீப் கௌதம் சுமன், ரேவா, மத்திய பிரதேசம். இந்த வாரத்திற்கான கேள்வி, நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? நேயர்களே, கேள்வியை மீண்டும் சொல்றேன். நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு சரியான பதில 9999031950 நம்பர திருப்பி ஒரு தடவை சொல்றேன். 9999031950 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பதில அனுப்புங்க. அதே மாதிரி நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்கள் கவிதையோ பாடலோ ஏதேனும் ஒன்றை எங்களோட பகிர்ந்துக்க விரும்புனீங்கன்னா அதே வாட்ஸ்அப் நம்பர் 9999031950 அனுப்புங்க. மீண்டும் அடுத்த வார வெள்ளிக்கிழமை. நேயர்களே, மறந்துடாதீங்க, இந்த வாரம் இல்ல, அடுத்த வார வெள்ளிக்கிழமை உங்களை நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி, உங்கள் பாரத், உங்கள் கல்பனா, மற்றும் உங்கள் தேர்தல் மாமா. மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டேக் வாக்காளர் ஜங்ஷன்.
நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.